இருந்து பாலிவுட்டுக்கு எத்தனையோ தமிழ் இயக்கங்கள் போய் மிகப்பெரிய வெற்றி பண்ணல கொடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு நம்ம இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் பார்த்தீங்கன்னா ஜே கேலி அப்படிங்கிற ஆல் டைம் இண்டஸ்ட்ரி கிட்ட கொடுத்தாரு இத்தனைக்கும் அதுதான் அவருக்கு பாலிவுட்டில் முதல் படமே வைஞ்சிது அப்படிப்பட்ட வெற்றி படம் அதே மாதிரி இயக்குனர் கே பாக்யராஜும் பார்த்தீங்கன்னா நம்ம அமிதாப் பச்சனுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு ஆக்ரி ராஸ்தா அப்படிங்கிற ஒரு அதிரடியான ஒரு ஆக்ஷன் ஹிட் படத்தை கொடுத்தாரு ஸோ அதுக்கப்புறம் சமீபத்தில் நம்ம இயக்குனர் ஏஆர் முருகாசர்கள் அமீர்கானை வச்சு கஜினி அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் கிட்டே கொடுத்தாரு லேட்டஸ்டா நம்ம அட்லியவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாருக்கானை வச்சு ஜவான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் ஆயிரத்தி இரநூறு கோடி வசூலான படம் அந்த வெற்றி படத்தை கொடுத்தாரு இப்போது அவங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே வரிசையில் இன்னொரு இயக்குனரும் பாலிவுட்டுக்கு போக போறாரு அதுவும் அமீர் வச்சு ஒரு பிரம்மாண்டமான படத்தை எடுக்க போகிறாரு அவர் வேற யாரும் இல்லை தமிழில் நம்ம பிரசன்னா லேக்கா வாஷிங்டன் இவங்களை வச்சு கல்யாண சமையல் சாதம் அப்படிங்கிற படத்தை இயக்கிய ஆர் எஸ் பிரசன்னா அவர் தான் ஒரு இந்தி படத்தை இயக்கப்படுறாரு அந்த படத்தில் ஹீரோவாக நம்ம கான் நடிக்கிறார் இந்த படம் ஒரு சோசியல் ட்ராமா ஜானலில் தான் உருவாகிட்டுருக்கு இந்த படத்துக்கு சித்தாரே ஜமீன்பர் அப்படிங்கிற டைட்டில் வச்சுக்காங்க இந்த படத்தில் ஹீரோயினா நம்ம சந்தோஷ் சுப்ரமணியம் வேலாயுதம் பாய்ஸ் இந்த படங்களில் ஹீரோயினை நடித்து மிகப்பெரிய வெற்றி அடைந்த ஜெனிலியா டிசோசா தான் நடிக்கிறாங்க ஸோ இந்த படத்தோடய ஷூட்டிங் வர பிப்ரவரி ரெண்டாம் தேதி வந்து மும்பையில் வந்து துவங்குறாங்க ஸோ நிச்சயமாக சிங் சத்தா அப்படிங்கிற ஒரு தோல்வி படத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் அமீர்கான் கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவருக்கு பெருசாக எதுவும் அமையல அவரும் நடுவில் கேப் விட்டார் இப்போது ஆர்எஸ் பிரசன்னா இயக்கத்தில் அவர் நடிக்க போகிற இந்த சித்தாரே ஜமீன் படம் தான் மிகப்பெரிய கம்பேக்காக நம்ம அமீர்கானுக்கு அமையும் அப்படி தான் சொல்கிறாங்க ஸோ கே பாலச்சந்தர் கே பாகியராஜ் இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அட்லி இந்த வரிசையில் நம்ம ஆர்எஸ் பிரசன்னாவும் மிகப்பெரிய வெற்றியையும் அமீர்கானுக்கு ஒரு பிளாக் பஸ்ஸர் ஹிட்டையும் கொடுப்பாருன்னு நம்ம உறுதி சொல்லலாம் அந்த அளவுக்கு கல்யாண சமையல் சாதம் அப்படிங்கிற முதல் படத்திலேயே தன்னுடைய இயக்குனருக்கான திறமையையும் திரைக்கதைக்கான அந்த அவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்களையும் அந்த படத்தில் வச்சுருப்பாரு ஸோ அந்த நம்பிக்கையின் நடிப்பில் தான் ஆர்எஸ் பிரஷன்னாவும் அமீர்கானும் இணையப்போகிற படம் நிச்சயமாக ஒரு சிறந்த வெற்றி படமாக அமையும்னு நம்ம உறுதியாக சொல்கிறோம்